வணக்கம். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு அப்படிங்கிற படம் சிவகார்த்திகேயனோட படம். சிவகார்த்திகேயனுடைய ப்ரொடக்ஷனில் வரக்கூடிய படமெல்லாம், தயாரிப்பு வரக்கூடிய படமெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கிற மாதிரி யோசிச்சு வச்சுருக்கிறாப்புல. இந்த படம் வந்து ஒரு சமூக அக்கறையுள்ள ஒரு படம். மக்களுக்கு எல்லாருமே வந்து செல்ஃபோனை வச்சே கேமரா எடுத்துகிட்ருக்குறாங்க அப்படிங்கிற கான்செப்டை கொஞ்சம் மாற்றி உதவி செய்ய வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதுக்காக வந்து ரொம்ப யதார்த்தமான கதாநாயகர்களை போட்டு ஒரு அற்புதமான படமாக வந்து கொடுத்துருப்பாரு. இது அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது இதுன்னு எல்லாம் கலந்து வந்திருக்கோம். ஒரு நல்ல மூவி நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டுங்கிற படம். ராதா ரவி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு கலக்கலாக எடுத்து அந்த படமும் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் த்ரில்லிங்காக போகிற மாதிரியே கனா மாதிரியே ஒரு சூப்பரான மூவியை கொடுத்துருக்காரு. கதாநாயகர் வந்து சாதாரணமாக இருக்காங்க நினச்சிட்டு நீங்கள் போய் படம் பார்க்காம இருக்க வேண்டாம். போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் சமூக அக்கறை அதில் சொல்லப்பட்டிருக்க விஷயம் தெரிய வரும். ஏற்கனவே எடுத்துகிட்டு மிஸ்கின் படத்துலையும் செல்ஃபோனை வச்சு ஆபத்தான நேரத்தில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறத, செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கிறத எல்லாத்தையும் காமிச்சிருக்காரு. இதில் சுட்டு பிடிக்க உத்தரவுங்கிறதுல அதே மாதிரி இதுலேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய பேர் அதுதான் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து எடுத்து காமிச்சிருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு மாற்றிக்க முயற்சி பண்ணலாம். நெஞ்சில் முண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா அப்படிங்கிற இந்த எம்ஜிஆர் பாடல் வரிகளுடைய படம் அப்படிங்கிறது எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல சமுதாய கருத்து கொண்ட ஒரு படம் சொல்லுவேன். நன்றி. சிவகார்த்திகேயனுக்கு ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டாகவும் த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. தேங்க்யூ வெரி மச். நன்றி. வணக்கம்.